என்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட டவுட்ஸை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கான டவுட்டும் இதில் வந்து இருக்கலாம் ஸோ அதை பற்றின டீட்டெயிலில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆர்கே அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஆதார் கார்டில் உள்ள டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம யூஏனை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆதார் கார்டில் உள்ள டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே ஜாயின்ட் டிக்லரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம கரெக்ஷன் வந்து அப்டேட் வந்து பண்ணலாம் பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆதார் கார்டில் உள்ள டேட்டாவை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாரு இதுக்கு அப்புறமா ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்படி ஆகும் கண்டிப்பாக இறது தான் வந்து வரும் ஸோ இவருக்கும் அதே பிரச்சனை தான் இந்த கண்டிஷனில் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாக வந்துட்டு நம்மளோட யுஏஎனில் உள்ள டேட்டாஸை வந்து நம்மளால் கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இவங்க வந்து சென்னையில் உள்ள அவங்களோட ஆஃபீஸை போய் காண்டக்ட் பண்ணியிருக்காங்க பட் அங்கே போய் கேட்டதுக்குது அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இப்போ இத வந்து கரெக்ஷன் பண்ணனும் நான் வந்து பெங்களூர் தான் போனோம் இப்போ வந்துட்டு எப்படி நாம இதை வந்து போகாம இதை வந்து கரெக்ஷன் பண்றது சோ சென்னைல வந்து என்னோட பிரான்ச் மட்டும் தான் இருக்கு ஹெட் ஆபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குது இப்போ நான் வந்து இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வீவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் இவங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கனா அவங்களோட கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் தான் வந்து பெங்களூரு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஆனால் அவங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பிஎஃப் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயோ இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக உங்களோட அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்துட்டு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதில் என்ன கரெக்ஷனோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் ஒரிஜினல் ப்ரூஃபை வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து கீழே செல்ஃப் அட்டஸ்டேட்டை வந்து போட்டு அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்குதுன்னு சொல்லிக்கிங்களா அந்த அட்ரஸுக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ சென்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து அதை வந்து உங்களோட ஹெட் ஆஃபீஸோட மெயில் ஐடி அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே ஒருத்தர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெயில் ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடிக்கு வந்து அதை ஃபார்வர்ட் வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸையுமே வந்து பண்ணுங்கள் ரெண்டில் எதாவது ஒன்றாவது ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு தான் இந்த ரெண்டு மெத்தடையும் வந்து பண்ண சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஹெட் ஆஃபீஸில் வந்து அந்த மெயிலை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து சைன் பண்ணி திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஃபார்வேர்டு வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா கரெக்ஷனை வந்து இது மூலமாக சரி பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வழி இதே இது உங்களுக்கு வந்து பிஎஃப் ஆஃபீஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்குது நான் ஒர்க் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சீலன் சைன் எல்லாமே உங்களோட கம்பெனியில் வந்து வாங்கிடலாம் வாங்கிட்டு உங்கள் கம்பெனியில் கொடுத்தாலே அவங்க வந்துட்டு அந்த பிஎஃப் ஆஃபீஸுக்கு அனுப்பி அதை வந்து சரி பண்ணுவாங்க இது ஒன் ஆஃப் த மெத்தட் ஒருவேளை உங்கள் கம்பெனியில் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது ஒரு இருபது பேர் இந்த மாதிரி கரெக்ஷனுக்கு கொடுத்தா மட்டுந்தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் கம்பெனியில் அண்ட் சைன் எல்லாமே வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் எதுவோ அந்த பிஎஃப் ஆஃபீஸுக்கோட மெயில் ஐடிக்கு ஒரு சாஃப்ட் காப்பி ஒன்று சென்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயும் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது உங்களோட பிஎஃப் ஆஃபீஸை ரீச் பண்ணும்போது உங்களுக்கான கரெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் மெனக்கெட்டு வந்து கம்பெனியை டைரெக்டாக போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி இந்த மெத்தட்ல உங்களுக்கு எந்த சொலூசன் வந்து கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் டேரெக்டாக விசிட் வந்து பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஎஃப் ஆஃபீஸ் தான் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கும் கம்பெனி வந்து லோக்கல்லே தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் உங்களோட ஹெட் ஆஃபீஸோட மெயில் ஐடி ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே உங்களோட கரண்ட் பிரான்ச்சில் கேட்டிங்க அப்படின்னால எல்லாமே கிடைக்கும் ஸோ அவங்கக்கிட்ட அதை ரிசீவ் பண்ணி இதை வந்து பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு மெயில் பண்ணியிருக்காரு இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படியே அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஆதார் பேஸ் பண்ணி ஒரு ஓடிபி ஜெனரேட் பண்ணி அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்துட்டு சப்மிட் வந்து பண்ணுவோம் ஸோ அந்த ஓடிபி வந்து நம்ம என்ட்ரு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த எரரையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு எரர் வைல் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஏயுஏ லைசன்ஸ் கேஸ் எக்ஸ்பயர் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன சொல்யூஷன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சர்வர்ல இருக்கக்கூடிய சர்வர் ப்ராப்ளத்தினால தான் இந்த மாதிரி எரர் வந்து வருது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து எல்லா இடத்துக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலும் லோன் அப்ளை பண்ணாலும் சரி இதே மாதிரி பிஎஃப் அப்ளை பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் ஓடிபி வந்து ஜெனரேட் வந்து பண்றோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஆதார் ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும்போது ஜெனரேட் பண்ணும்போது இதோட சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரியான இஷ்யூ வந்து வருது இப்போ ரீசெண்ட் மாடர்ன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வருது ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ இந்த இரர் வருதுன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த இரர் வந்து வர வாய்ப்பில்லை இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஆதார் அந்த ஓடிபி வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட்டட் ஆகும் இன்கேஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இரர் வருது அப்படின்னா நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆதார் ஓடிபி எடுக்க மாட்டாங்க அந்த டைம் கொஞ்சம் சர்வர் பிஸி வந்து இருக்காது அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கிளைம் சப்மிட்டட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக உங்களால் வந்து சமிட்டட் வந்து பண்ண முடியும் மற்ற டே டைமில் ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ்க்காக உள்ளே போய்ட்டு ஓடிபி கொடுப்பாங்க அந்த ஆதார் பேஸ் பண்ணி அப்படி இருக்கிறப்போ இந்த சர்வரில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது வந்து சகஜம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த ரீசனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்து வருது அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு இவரோட டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆகிட்டார் ரிலீவ் ஆனதுக்கப்புறமா அவரோட ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அண்ட் டென்சி அதாவது ஃபைனல் க்ளைம் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்ளை பண்ணி கரெக்டாக டென் டேஸ் தான் வந்து ஆச்சு எனக்கு வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ் அண்ட் வில் பி செட்டில் ஷார்ட்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இவருக்கு வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து வந்திருக்குது ஸோ இந்த கண்டிஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு வந்து இந்த க்ளைம் வந்து செட்டில் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இவருக்கு செட்டில் ஆகுமா இல்லை

வந்து கிரியேட்டட் ஆயிரும் அது கிரியேட்டட் ஆயிருச்சு அப்படின்னா அதை சாஃப்ட்வேரே வந்து சென்ஸ் பண்ணும் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு சிஸ்டமே ரிஜெக்டட் பண்ணிவிடும் இன்கேஸ் சிஸ்டம் வந்து இதை வந்து செக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெம்பர் ஐடி வந்து கிரியேட்டட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஹியூமன் பர்சன் வந்து உங்களுக்கு இந்த கிளைம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது அந்த மெம்பர் ஐடி வந்து கிரியேட்டட் ஆயிருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும் இன்கேஸ் இந்த கிளைம் வந்து வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நியூவாக ஜாயின் பண்ண கம்பெனியில் மெம்பர் ஐடி வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளைம் வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் எந்த எந்த கிளைம் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகுதோ ஸோ அதுதான் சக்ஸஸ் ஆகும் உங்களோட கிளைம் வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகுது அப்படின்னா கிளைம் வந்து செட்டில் ஆயிரும் இன்கேஸ் உங்களோட மெம்பர் ஐடி வந்து ஃபஸ்ட்டு கிரியேட்டட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம எது வந்து இதில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது உங்களோட மெம்பர் ஐடி ஜெனரேட்டட் ஆக பொறுத்து தான் இந்த கிளைம் செட்டில் ஆகுமா இல்லை ரிஜெக்டட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து இருக்குது ஒருவேளை ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா ஓல்ட் கம்பெனியில் உள்ள பணத்தை கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் அட்வான்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் எப்போ அந்த கரண்ட் கம்பெனியில் ரிலீவ் ஆகுறிங்களோ அப்போ நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக செட்டில் ஆகும் நம்மளோட அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும் ஸோ நீங்க வந்து ஒரு கம்பெனியில் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வர்ற வரைக்கும் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க ஸோ இந்த அமௌண்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட கிளைமும் வந்து இந்த பர்டிகுலர் ரீசனால் ரிஜெக்டட் ஆகாது நீங்க வந்து இந்த அமௌண்ட் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த கமெண்ட்டில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு மெம்பர் ஐடி கிரியேட்டட் ஆயிடுச்சுன்னா உங்களோட ப்ரீவியஸ் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகி உங்களுக்கு அமௌண்ட் அப்படி தான் இருக்கும் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு இவரோட டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து டோட்டலாக ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு கம்பெனியில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு ஃபார்ம் நம்பர் நைன்டீனை வந்து கிளைம் பண்ணி ஃபுல் அமௌண்ட் வித்ட்ரா வந்து பண்ணிட்டாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார்ம் நம்பர் டென் சி வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் நைன்டீன் அதை தொடர்ந்து ஃபார்ம் நம்பர் டென் சிக்கு வந்து அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி கேப் விட்டு அப்ளை பண்ணாதீங்க இப்படி அப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கம்பெனியில நீங்க வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிறதுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டை எடுக்கவும் முடியாது டிரான்ஸ்ஃபரும் வந்து பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலமையில போய் நீங்க மாட்டிக்குவீங்க ஸோ இவர் பண்ற மாதிரியான தப்பை வந்து நீங்க பண்ணாதீங்க இப்போ இவரோட டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டென் சி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பென்ஷன் வந்து இருக்கிறதுக்காக எனக்கு வந்து இந்த பென்ஷன் எப்போ வந்து வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு எப்போ வரும் அப்படின்லாம் மேக்ஸிமம் கேட்காதிங்க அது வந்து நம்ம கையில் கிடையாது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கிளைம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் ஆகி க்யூவில் தான் வரும் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களோட கவுண்டிங் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக செட்டில் ஆகலாம் உங்களுக்கு முன்னாடி நிறைய அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னா அது எல்லாமே அது செட்டில் ஆகணும் இல்லை ரிஜெக்டட் ஆகணும் அது ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிளைம் செட்டில் ஆகி இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால இவ்வளோ டைமிங் குள்ளே செட்டில் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது அடுத்த என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் வந்து தேர்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஓவர் லேம்பிங் இஷ்யூ வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு டெஃபனெட்டாக உங்களுக்கு வந்து வராது நீங்கள் வந்து இப்போது ஃபர்ஸ்ட்டாக ரிலீவான ரெண்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டும் இப்போ மொத்தமாக க்ளைம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தேர்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஓவர் லேம்பிங் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம் உங்களுக்கு டெஃபனெட்டாக வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் எடுத்த பிறவு நீங்கள் எப்போ வேணாலும் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்து வராது ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளம் என்ன இதை பற்றி டீட்டெயிலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு நாலு சந்தேகத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்